மயிலாப்பூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. சென்னை மயிலாப்பூர் பகுதியில் ஷீரடி சாய்பாபா கோவில் அமைந்திருக்கிறது. ஷீரடி சாய்பாபா கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை மயிலாப்பூர் பகுதியில் ஷீரடி சாய்பாபா கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, என்ன நடந்தது விவரங்கள்? வணக்கம். சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா கோயிலில் வந்து தற்பொழுது கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மேற்கூரையில் வந்து சிறிய தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இன்று மாலை 6:30 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள ஒரு நிலையில் சுமார் 20 நிமிடத்திற்கு மேல் தீயானது எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கு வந்து தகவல் கொடுத்து இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதிக்கு 3 வாகனங்களில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வருகை தந்த ஒரு நிலையில் தற்பொழுது தீ முழுவதும் அணைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இன்று தீபாவளியானது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் பட்டாசியினுடைய தீப்பொறியானது பட்டு அந்த மேற்கூரை எரிந்திருப்பதாக காவல்துறையினருடைய முதல் கட்ட தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் தொடர்ந்து இந்த இடத்தில் உள்ளே இருந்த பக்தர்கள் உடனடியாக இந்த கோயிலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்த ஒரு நிலையில் தற்பொழுது தீயானது வந்து அணைக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் இதில் யாருக்கேனும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா, அதே போல இதனுடைய காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் விசாரணையானது வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக தேனம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு காவல் நிலையத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்த தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது தீயை அணைத்து இருக்கிறார்கள். சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த ஷீரடி சாய்பாபா கோயிலானது வந்து முக்கிய கோயிலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த கோயிலில் வந்து கட்டுமான பணியானது வந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் அந்த கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதன் மேற்கூரையில் வந்து பட்டாசினுடைய தீப்பொறி பட்டு இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என்று காவல்துறையினர் தரப்பிலும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தரப்பிலும் வந்து கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த தீயானது வந்து தற்பொழுது முழுமையாக அணைக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது தொடர்ந்து பரபரப்பான ஒரு சூழலானது வந்து நிலவி கொண்டிருக்கிறது. சுமார் 6:30 மணியளவில் ஏற்பட்ட இந்த தீயானது வந்து சுமார் 20 நிமிடங்கள் வந்து தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது இது முழுவதுமாக அணைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இன்று தீபாவளி முன்னிட்டு பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் பட்டாசினுடைய தீப்பொறியானது இந்த மேற்கூரையில் பட்டு தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக வந்து முதல் தகவலில் வந்து தெரிவித்து இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.